ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு 1.1 உள்ள சம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏ செட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,3,5, பி செட்டு 2,3 எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏஐ காண்க. ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா? மூன்றாவது சம், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு 3 சம் கொடுத்துருக்காங்க, அதோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் போடுவோமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்மை எழுதுவோம். ஏ செட் நம்மளுக்கு என்ன? 1,3,5. பி செட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2,3. ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏ என்ன? 1,3,5 கிராஸ் பி என்ன? 2,3. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஓகேவா? இந்த 1 எடுத்து இங்கே உள்ள எல்லா நம்பரோடும் பெருக்கணும். ஓகேவா? அப்போ பெருக்குனா என்ன செய்யணும்னா 1,2 வரிசை சோடி வடிவில் எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து 1,3, 1 முடிஞ்சிருச்சா நெக்ஸ்ட்டு 3 எடுக்கணும். 3 எடுத்து இது 2 பெருக்கணும். அப்புறம் 3,2, 3,3, 3 முடிஞ்சிருச்சா அடுத்து 5 எடுத்து 2 நம்பரோடையும் பிரிக்கணும். இப்போ 5,2, 5,3. ஓகேவா? இதுக்கு மேலே நம்பர் இல்லை, அவ்வளோதான். ஏ கிராஸ் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் ஏன்னு சொன்னனால ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா பி தான் எழுதணும். பி என்ன? 2,3 கிராஸ் ஏ என்ன? 1,3,5. ஓகேவா? இப்போ 2 எடுத்து 3 நம்பர் கூட ஃபஸ்ட்டு பெருக்கணும். அப்போது 2,1, 2,3, 2,5. 2 முடிஞ்சிச்சு. அப்புறம் 3 எடுத்து என்ன பண்ணணும்? 3 நம்பர் கூட பெருக்கணும். இப்போ 3,1, 3,3, 3,5. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா பி கிராஸ் ஏ. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டும் சமமாகுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இருக்கு, இது சமன்பாடு 1 ஏ கிராஸ் பி, சமன்பாடு 2 பி கிராஸ் ஏ. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பியில் உள்ளதெல்லாம் பி கிராஸ் ஏயில் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குமா? இங்கே 1,2 இருக்குது. ஆனால் இங்கே என்னென்ன 1,2 இல்லாமல் 2,1 இருக்குது. ஓகேவா? 2, 1 சமம் கிடையாது. அப்போ இது என்ன கிடையாது? சமம் கிடையாது. அப்போ நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? சமம் ஆகுமா அப்படி சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களா? நாம் என்ன செய்யணும்? தீர்வு ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் பி கிராஸ் ஏ, ஏனெனில் 1,2 நாட் ஈக்குவல் 2,1. நெக்ஸ்ட்டு இங்கே 1,3 இருக்குது. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1,3,1 இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் என்ன கிடையாது? சமம் கிடையாது. அதனால 1,3 நாட் ஈக்குவல் 3,1. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து 3வது சம்மு. 3வது சம் என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ ஈக்குவல் என் ஆஃப் பி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பினா என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? எத்தனை இருக்குது அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ, என் ஆஃப் பி கிராஸ் ஏ எத்தனைன்னு என்ன போகிறோம்? ஓகேவா? பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா இல்லையா? வச்சுருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, அதில் எத்தனை இருக்குது? 6. ஓகேவா? அதுக்கடுத்து என் ஆஃப் ஏ, ஏங்கிற செட்டில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஏங்கிற செட் எங்கே? 1, 2, 3. எத்தனை உறுப்பு இருக்குது? 3. அதே மாதிரி என் ஆஃப் பி, பிங்கிற செட்டில் எத்தனை இருக்குது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். 1, 2. ஓகேவா? அப்போ எத்தனை? 2. இப்போ இதில் கொண்டு போடலாமா? ஃபஸ்ட்டு
என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. ஓகேவா? இப்போ இதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஆறு. இதோட மதிப்பு ஆறு. என் ஆஃப் ஏ வந்து எத்தனை, மூணு. என் ஆஃப் பி வந்து ரெண்டு. இது ரெண்டும் ஆறு, இது ரெண்டும் ஆறு அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டையும் இருக்குன்னா ஆறு. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சமமாக இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.